மார்னிங்கில் இந்த மேயோ ரேலின்னு நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிற இந்த ஒரு நோய்க்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜீவன் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க. நெப்போலியன் சார் பற்றி நம்ம முதல்ல தெரியும், அவரோட சன்னுக்கு அஃபெக்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி திரும்ப யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவரே ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் கேம்பே வச்சுருக்காரு. அங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு ஒரு ஜெனட்டிக்கல் டிசீஸுங்கனால இதுக்கு வந்து க்யூர் கிடையாது, அதுதான் இதில் இருக்க பெரிய ப்ராப்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக மசில்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே வர ஒரு நோய், குழந்தைங்கள தான் ஃபஸ்ட்டு தாக்குது, பிறக்கும்போது தெரியறதில்ல. ஒரு ஜெனட்டிக் டிசீஸுங்கிறதுனால பெற்றவங்க குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிட்டா மட்டுமே தான் இதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே ஆரோக்கியமான குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். ஸோ நிச்சயமாக ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி முதலே செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா அதுக்கு க்யூர் இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. பட் சில்ட்ரனை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறையா வந்து எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது, அது ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தாலே தில் ஃபீல் பெட்டர். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபவுண்டேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கா தான், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்க நடக்கும்போது விழுக ஆரம்பிக்கிறாங்கன்னா செக் பண்ணுங்கள் உடனே. ஸோ இது யாருக்கும் வராமல் இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.